இன்றைய அரசியல் நிலவரம் குறித்த விவாதத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தொகுதி நிலவரங்கள் குறித்தும் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்து வருகிறோம் அந்த வகையில் ராமநாதபுரம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவஹர்லா அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீங்கள் ஒரு பிரிவாக அரசியல் இயக்கமாக உருவாக்கி மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கி இன்றைக்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீர்கள் இதற்கு முன்பாக நீங்கள் திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தீர்கள் திமுகவில் கூட்டணி வைத்திருந்தபொழுது திமுகவில் மயிலாடுதுறை வேலூர் இரண்டு சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டு சேர்ந்தீர்கள் கூட்டு சேர்ந்த பிறகு அந்த இரண்டு தொகுதிகளையும் நீங்கள் பெற்றீர்களா இரண்டாயிரத்தி ஆறிலே நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்தது சில நிபந்தனைகளுடன் முஸ்லீம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டிலே தனி இட ஒதுக்கீடு தர வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து அந்த தேர்தலில் நாங்கள் திமுக அணியில் இருந்தோம் அப்போது மனிதநேய மக்கள் கட்சி இல்லை மனிதநேய மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சி அரசியலிலே தூய்மையான நடைமுறை வேண்டும் லஞ்ச லாவினியத்திற்கு இடம் கொடுக்காமல் அரசியல் என்றால் உண்மையிலேயே மக்கள் சேவை என்பது அடித்தட்டு மக்களுக்கும் அந்த அரசியல் சேவை சென்றடையக்கூடிய வகையில் அரசியலில் ஒரு சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை மனதில் கொண்டு மனிதநேய மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரியிலே தொடங்கப்பட்டது அப்போதும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருந்தோம் திமுகவுடன் எல்லாம் ஈடுபட்டோம் ஆனால் வந்து திமுக வந்து ஒரு பெரிய அண்ணன் தன்மையுடன் நடந்து கொண்டது அதன் காரணமாக அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை நாங்கள் தனியாக மத்திய சென்னை மயிலாடுதுறை ராமநாதபுரம் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டோம் இந்த தொகுதிகளில் எங்களுடைய வேட்பாளர்கள் தனியாக போட்டியிட்டு நாலு விழுக்காடு வாக்குகளை பெற்றார்கள் என்பதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் மிகப்பெரிய பண பலத்துக்கும் மக்கள் உரிமைக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு தேர்தல் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அப்போது திமுக மீது மக்களுக்கு இருந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு திமுக ஆட்சியில் மலிந்து போயிருந்த ஊழல் இதுபோன்ற பல்வேறு காரணங்களினால் நாங்கள் அதிமுக அணியில் இடம்பெற்றோம் அதிமுக அணியிலே நாங்கள் வந்து மூன்று தொகுதிகளிலே தனி சின்னத்திலே போட்டியிட்டோம் அதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய கட்சிகள் அல்லது சில சாதி கட்சிகள் கூட எந்த பெரிய கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கின்றார்களோ அந்த கூட்டணியினுடைய சின்னத்திலேயே போட்டியிட்டு தங்களுடைய தனித்தன்மையை இழந்துவிட்டு பிறகு சட்டமன்றத்தில் கூட தனியாக சுதந்திரமாக தங்களுடைய மக்களுடைய அல்லது பொதுவான விஷயங்களை கூட பேசுவதற்கான வாய்ப்பை இழந்துவிடக்கூடிய சூழலில் புதிதாக பிறந்த மனிதநேய மக்கள் கட்சி மூன்று தொகுதிகளிலும் நாங்கள் தனி சின்னத்திலே போட்டியிட்டு இரண்டு தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெற்றோம் மூன்றாவது தொகுதி சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தமிழகத்திலே அதிகமாக பணம் விளையாடிய தொகுதி அங்கு மட்டும் எங்களுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை மனிதநேய மக்கள் கட்சி என்ற அரசியல் இயக்கம் உருவானதற்கு முக்கிய காரணம் முஸ்லீம் இன மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடும் பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையா இல்ல அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துல தொடங்கப்பட்ட போது சிறுபான்மை முஸ்லிம்களுடைய உரிமைகள் அரசியல் சாசன அடிப்படையில் பெற வேண்டும் உரிமைகளுக்காக ஜனநாயக ரீதியிலே போராட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினோம் அதேபோன்று அந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரலை முதலிலே தமிழகத்தில் எழுப்பியதும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற தான் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசியல் என்றால் சாக்கடை அதில் படித்தவர்கள் வரமாட்டார்கள் நல்லவர்கள் வரமாட்டார்கள் என்ற ஒரு பொதுவான பிம்பம் ஒரு பொதுவான இமேஜ் இருக்கின்றது இல்லை நல்லவர்களும் வரவேண்டும் வருவார்கள் இந்த சாக்கடையை தூய்மைப்படுத்துவார்கள் அரசியலிலே தூய்மையாக லஞ்ச லாவணியத்திற்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் தூய்மையான மக்கள் சேவையை செய்ய முடியும் அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதி முழுமையாக மக்களுக்கு சென்றடைய முடியும் என்பதை மனிதனே என்பதை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் மனிதநேய மக்கள் கட்சியை தொடங்கினோம் எங்கள் நாங்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதேபோல ஏறத்தாழ நூற்றி எழுபது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்காங்க ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் தூய்மையான அரசியல் சேவையை நாங்கள் செய்து வருகிறோம் இப்போ அடிப்படையில் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டவர்களோட நோக்கம் முஸ்லீம் இடஒதுக்கீடு என்பதை இருக்கிறீர்கள் அந்த இடஒதுக்கீடு என்பது திமுக ஆட்சிகளில் ரெண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆக நீங்கள் கேட்ட எந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு கழகத்தை உருவாக்கினீர்களோ அதற்கான அடிப்படை தேவை அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலாவது நீங்கள் அவருடன் கூட்டணி தொடர்ந்து இருக்கலாமே இல்ல இடஒதுக்கீடு என்பது இரண்டு வகையாக பார்க்க வேண்டும் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு திமுக முதல்வர் கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள் நிச்சயமாக அதற்கு நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் நன்றி அறிவிப்பு மாநாட்டை கூட பிரமாதமான முறையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நாங்கள் நடத்தினோம் ஆனால் எங்களுடைய ஒன் பாயிண்ட் அஜெண்டா அல்ல இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டிலே இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அளவிலும் அனைத்திந்திய அளவிலும் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தி வந்திருக்கின்றது அதற்காக நாங்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம் பல்வேறு வகையான மாநாடுகளை நடத்தியிருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்பு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி தஞ்சை மாநகரில மிகப்பெரிய ஒரு பேரணியை மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் நடத்தினோம் அதன் விளைவாக தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ரெண்டாயிரத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தல் போது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகத்திலே இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு அளித்திருக்கின்றது ஆந்திராவிலே சாரி கேரளாவிலே அளித்திருக்கின்றது அதுபோல அகில இந்திய அளவிலே இடஒதுக்கீடு தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி நாலில் உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலேயும் பாண்டிச்சேரியிலும் நாற்பது தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் அணியை வெற்றி பெற்றது அதில் எங்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் ஆணையம் பரிந்துரைத்திருப்பதுபடி பதினைந்து விழுக்காடு மதவழி சிறுபான்மையினர்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பில் கல்வி வாய்ப்பில் இடஒதுக்கீடு தர வேண்டும் அதில் பத்து விழுக்காடு முஸ்லீம்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த பரிந்துரையை அவர்கள் இதுவரை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை அந்த வகையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி ஆறு மே மாதம் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்கிறது புதிய சட்டசபை அமைக்கப்படுகிறது பதிமூன்றாவது சட்டமன்றம் அதில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் நிதியமைச்சருடைய உரையில் எல்லா முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்ற ஒரு ஒரு ஒற்றை வரி வாசகம் இடம்பெறுகிறது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் மீண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மீண்டும் ஆளுநருடைய உரை மீண்டும் நிதியமைச்சருடைய பட்ஜெட் உரை இதிலெல்லாம் இடஒதுக்கீடு தரப்படும் என்று ஒரு வாசகம் இருக்கின்றது சிறுபான்மை அதாவது பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை மானிய கோரிக்கையின் போது பல சட்டமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு என்ன ஆச்சு நீங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி தானே என்று பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கோரிக்கையை வைக்கும்போது அப்போது முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எழுந்து நின்று சொல்கிறார் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது அதில் தீர்ப்பு அளிக்கப்பட்ட பிறகு இதை பற்றி பரிசீலிப்போம் என்று சொல்கின்றார் நாங்க அப்போ திமுக அணியில்தான் இருக்கோம் உடனடியாக என்னை செய்தியாளர்கள் அணுகி இப்படி முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லும்போது நான் அவர்களுக்கு மிக தெளிவாக சொன்னேன் எங்களிடம் தேர்தலில் கூட்டணி வைக்கும்போது அளித்த வாக்குறுதி வந்து இடஒதுக்கீட்டு தருவோண்டு அப்போது கலைஞருக்கு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது என்பது தெரியாதா என்று ஒரு எதிர்கேள்வியை கேட்டுவிட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ள இடஒதுக்கீடு சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு தமிழகத்தில் தரப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தொடர்ச்சியாக தடை மீறும் போராட்டங்களை பல்வேறு வடிவங்களிலே நாங்கள் நடத்துவோம் என்று ஒரு பேட்டியும் அளித்தே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு பாபநாசத்திலே நடந்தது அதிலே தீர்மானமாகவும் நிறைவேற்றினோம் இதற்கு பிறகுதான் நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு அறிவித்தார் எனவே அதிமுகவுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க ஒன்றரை வருஷம் தான் ஆட்சி நாங்கள் தொடர்ந்து கேட்கின்றோம் இல்லாவிட்டால் நாங்கள் போராட்ட களத்திலே இறங்குவதற்கும் தயங்க மாட்டோம் இல்ல நீங்க இப்ப திமுக கலைஞர் தலைமையில் இருந்த பொழுது தேதி அறிவித்து முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஜனவரி ஒன்னிலிருந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதிராக நடத்தப்படும் சொன்னீங்க அதே போன்று இப்போது ஜெயலலிதா தலைமையில் அமைந்திருக்கிற அதிமுக அரசு கொடுக்கவில்லை என்றால் அதற்கான தேதி அறிவித்து போராட்டத்தை தொடங்குவீர்களா நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் இப்போது கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் போராட்டத்திற்கு இறங்கக்கூடிய காலகட்டமும் வரும் நிச்சயமாக போராட்டத்தில் இறங்குவோம் அதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்க முடியாது ஏனென்றால் நாங்கள் கேட்டது நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தான் தேர்தல் வாக்குறுதி நிச்சயமாக ஒரு அரசு நிறைவேற்ற வேண்டும் டிசம்பர் ஆறு அப்படின்னாலே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ளான நாளாக கருதப்படுகிறது காரணம் அன்றைக்கு முக்கியமாக வந்து சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம் வருகிறது அதே தேதியில்தான் பாபூர் மசூதி இடுப்பும் நடைபெற்றது இரண்டும் வந்து ஒரு ஒரு புறம் அடித்தட்டு மக்களுடைய மனிதாபிமானத்திற்குடைய வாழ்வையின் உரிமையை வென்றெடுத்த ஒரு தலைவருடைய நினைவு தினம் இன்றொன்று சிறுபான்மையின மக்களினுடைய சோகச்சுவடாக சுவடாக பதிந்த நாள் அது இந்த தேதியில் அதாவது அம்பேத்கர் நினைவு தினத்தில் குறித்த தேதியில் அந்த பாபர் மசூதி இடிப்பு நடத்தப்பட்டதில் உள்நோக்கம் இருக்கிறதா நிச்சயமாக உள்நோக்கம் இருக்கின்றது நமது அரசியலமைப்பு சட்டத்தை தயாரித்த முன்னோடி தலைவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய நினைவு தினத்தில் பாபரி மஸ்ஜிதை இடிப்பதற்காக நாள் குறித்து அதற்காக பல மாதங்கள் திட்டமிடப்பட்டு அந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுக்கு என்ன உள்ள அர்த்தம் என்றால் நாங்கள் இடித்தவர்கள் அந்த பாசிசவாதிகள் காவி பயங்கரவாதிகள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் மதிக்கவில்லை அதை சுக்குனோராக உடைத்து காட்டுகின்றோம் உடைக்கின்றோம் என்று அரசியல் சாசன சட்டத்தையும் பாபரி மஸ்ஜித் என்பது ஒரு கட்டடம் ஒரு முஸ்லீம்களுடைய வணக்கத்தளம் அது இடிக்கப்பட்டது அரசியல் சாசன சட்டத்தையே இடித்து சுக்குநோராக்கப்பட்ட ஒரு தினமாக தான் நாம் கருதுகிறோம் எனவே அன்றைய தினம் என்ன நடந்தது என்பதை பற்றி அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஒன்றை மட்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அன்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரராக இருந்தாலும் கூட அவருடைய வெள்ளை தோட்டிக்கு உள்ள கால் அதாவது ஆர் எஸ் எஸ் காரர்கள் அணியக்கூடிய காவி அரைக்கால் ட்ரௌசரை போட்டுக்கொண்டுதான் தான் அவர் ஆட்சியை செய்தார் பள்ளிவாசல் இடிப்பதற்கு அவர் அனுமதித்தார் இந்த நேரத்தில் நான் அன்றைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக இருந்த தயார் சல்மா அவர்கள் அவர்களை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பள்ளிவாசல் இடித்துக் கொண்டு இருக்கும்போது அரசாங்கத்திடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை பிரதமர் எங்கே இருக்கின்றார் என்றும் தெரியவில்லை அந்த நேரத்தில் அன்றைய குடியரசுத் தலைவர் தயார் சல்மா அவர்கள் நரசிம்மராவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே என்பதை நான் தூர்தர்ஷனில் பேசவா அல்லது நீங்க பேசுறீங்களான்னு கேட்ட பிறகுதான் இவர் எட்டு மணிக்கு தொலை நம்முடைய தூர்தர்ஷன்ல தோன்றி இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் மீண்டும் கட்டித்தரப்படும் என்று ஒரு வாக்குறுதி இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்றார் இந்தியாவினுடைய பிரதமர் நாங்கள் டிசம்பர் ல அந்த வாக்குறுதியை இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவுப்படுத்துவதற்காக வேண்டிதான் தமிழகம் எங்கும் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இந்த கரசேவை இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு கர சேவைக்கு தமிழகத்திலிருந்து ஆள் அனுப்பியவர் இன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நீங்கள் ஏன் அவரோடு கூட்டு சேர்ந்தீர்கள் அதாவது நீங்கள் வந்து அரசியலை அரசியல் காரணங்களுக்காக வேண்டி தான் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி நீங்க வந்து ஒரு வரலாற்றை வந்து தோண்டி எடுத்து போ போனீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது ஆனால் அதே நேரத்தில் அதே ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டில் சென்னை கடற்கரையில் நடத்திய மாநாட்டிலே பேசினார் நான் தான் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்தேன் நான் தான் அந்த ஆட்சியை கவிழ்த்தேன் என்று பகிரங்கமாகவும் பிரகடனப்படுத்தினார் அதற்காக வேண்டி நான் வருத்தமும் படுகின்றேன் என்பதையும் சொன்னார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆனால் அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதே அந்த தோணியில் பாத்தீங்கன்னா நீங்க யாரையுமே ஆதரிக்க முடியாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பாபரி மஸ்ஜிதில் பகிரங்கமான பங்களிப்பு பாஜகவுக்கு இருக்கின்றது என்றால் மறைமுகமான பங்களிப்பு பாபரி மசிதினுடைய பூட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பாபரி பள்ளிவாசலில் முஸ்லீம்கள் வழிபாடு நடத்தினார்கள் அந்த பள்ளிவாசலினுடைய தலைமை இமாமாக இருந்த அப்துல் கஃபார் என்பவர் இந்த பாபரி மஜீத் இடிப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் மரணம் அடைந்தார் அந்த பள்ளிவாசலுடைய முத்தவழி அதாவது அந்த தர்மகதா என்று சொல்லலாம் விளங்குவதற்காக ஹாஷி மன்சாரி இன்னைக்கு வரைக்கும் அயோத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் அவரை பலமுறை நேரிலே சந்தித்திருக்கின்றேன் இரவிலே பள்ளிவாசலை பூட்டிவிட்டு வீட்டுக்கு போன பிறகு சிலர் உள்ளே நுழைந்து சிலைகளை வைத்தார்கள் அந்த நேரத்தில் பந்தி ஜவஹர்லால் நேரு காங்கிரசினுடைய பிரதமர் டெல்லியில் உத்தரப்பிரதேசில் ஜிபி பந்த் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சர் அழகாக அந்த சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு பள்ளிவாசலை முஸ்லீம்களிடம் ஒப்படைத்திருந்தால் அப்போதே பிரச்சனை முடிவடைந்திருக்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அதை மறுக்கின்றார் என்று சொல்லி அந்த பள்ளிவாசல் நிரந்தரமாக பூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அந்த பூட்டு உடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி என்பதையும் நாம் மறக்க முடியாது அப்ப இப்ப பாருங்க ஜெயலலிதாவை ஒரு பக்கம் பாருங்க ராஜீவ்காந்தியை பாருங்க நேருவை பாருங்க அத்வானியை பாருங்க எல்லாம் ஆல் ஸ்டாண்டிங் இன் தி சேம் பிளான் காரசாரமாக சென்று கொண்டிருக்கும் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்த விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும் நேர்களே இன்றைய அரசியல் நிலவரம் குறித்த விவாதம் தொடர்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் கொந்தளித்து எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை தர்மபுரி கலவரம் அதாவது ஒரு கலப்பு திருமணம் என்று பெரியார் சொல்கின்ற பொழுது சொல்லியிருக்கிறார் மனிதனும் மனிதனும் திருமணம் செய்து கொள்வதை கலப்பு திருமணம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் ஆக கலப்பு திருமண சட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது மனிதர்கள் மனிதராக வழிநடத்தப்பட வேண்டும் என்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் சொல்கின்ற இந்த நிலையில் ஒரு காதல் திருமணத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து பாமகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் குரு அவர்கள் தொடர்ந்து கலவரம் ஊட்டுகின்ற வகையிலே பேசி வருகின்றார் அதற்கு முத்தாய்ப்பு வைத்தார் போன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூட்டத்தை கூட்டி அந்த கலவரம் சரி என்கின்ற துணியிலும் இதுபோன்று திருமணம் காதல் திருமணம் செய்வதில் வெட்டப்பட வேண்டும் என்ற கருத்து பாமகவில் வந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து தருமபுரியில் அண்ணா நகரில் அதேபோன்று நத்தத்தில் அந்த மூன்று கிராமங்களிலும் நடைபெற்ற கொடுமை கலவரம் என்பது மிக மோசமானது காரணம் காதலாக இருக்கலாம் ஆனால் அதற்காக வேண்டி ஊரில் ஊருக்குள்ளே புகுந்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அவர்கள் வாழும் இடங்களில் வைத்து கொளுத்துவதற்கும் அவர்களை விரட்டுவதற்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முயற்சி மிக கொடூரமானது அதை வந்து நான் கடுமையாக சொல்ல வேண்டும் என்றால் ஐ வில் சே இட் இஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேண்டுமென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மதசார்பற்ற நாட்டில் தீண்டாமை விட்டது தீண்டாமையினுடைய அனைத்து வடிவங்களும் தடை செய்யப்பட்டு விட்டது என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவு சொல்கின்றது அதை ஒவ்வொரு பாடநூலிலும் முகப்பிலே நாம் போட்டு வைத்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருப்பது நிச்சயமாக மன்னிக்க முடியாதது இதை தூண்டியவர்கள் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக இவர்கள் சட்டத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது தருமபுரியில் ஆரம்பித்து அப்புறம் விழுப்புரத்தில் ஒரு கிராமத்தில் அதேபோல வந்து க கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் என்று ஒரு நிலையும் இதற்கு ஆதரவாக வந்து இதை தடுப்பதற்கு இந்த வன்கொடுமை சட்டத்தை வந்து திருத்த வேண்டும் என்று எல்லாம் பேசுவதெல்லாம் நிச்சயமாக ஏற்புடையதாக ஒரு மனித உரிமை ஆர்வலர் என்ற முறையில் மனித நேயமுடையவர் என்ற முறையில் நிச்சயமாக நாம் வந்து இதை ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது காதல் செய்வதும் ஓடி போவதும் இன்னைக்கு பரவலாக தமிழகத்திலும் இந்தியா முழுவதிலும் இருக்கின்றது அதற்கான என்ன காரணம் என்பதை பார்க்க வேண்டும் அதற்கு அது வந்து வேற ஒரு தலைப்பு ஒரு சலைப்பு இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகள்ல பல விஷயங்கள் இருக்கின்றது தொலைக்காட்சியை விட வேண்டுங்கள் பாக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செல்போன்ல இன்டர்நெட்ல எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் சின்னஞ்சிறு சிறுமிகள் எல்லாம் என்ன விகாரமான விஷயங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதுக்கு முதல்ல அப்ப இவங்க வந்து யாரை கண்டிக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தான் அந்த பேரண்டல் கண்ட்ரோல் இல்லாத வகையில் இதெல்லாம் நடக்கின்றது ஆனால் அதற்காக வேண்டி ஒரு சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகளை இலக்காக வைத்து அவர்களை அழிப்போம் ஒழிப்போம் என்று பேசுவதை நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காக வேண்டி அதற்கு முன்பு சில ஹேட் ஸ்பீச்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய பல பேச்சுகள் நடைபெற்றிருக்கின்றது எவனாவது இனிமே ஓடி போனான்னா அவனை பிடிச்சி நாங்கள் தொங்க விடுவோம் வெட்டுவோம் குற்றுவோம் என்றெல்லாம் பேசினார்கள் நான் சொல்கின்றேன் அங்கிருந்து தொடங்கி இதில் உள்ள குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தலித் ஆதிதிராவிடர்கள் அமைப்பை சார்ந்தவர்களையும் அகரஹரம் ஐயர் போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்களையும் தவிர பிற அனைத்து ஜாதி அமைப்பு ரீதியாக அனைவரையும் ஒன்று கூட்டி இதற்கு எதிரான வன்கொடுமைக்கு எதிரான ஒரு கருத்தரங்கை நடத்தியிருக்கிறார் அதில் முக்கியமாக தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழகமும் அதில் சேர்ந்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து சில நேரங்களில் விபத்துகள் ஏற்படுவது போன்று ஏற்படுவது உண்டு அதுபோன்ற ஒரு விபத்து தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்கள் தமிழகத்தில் இடஒதுக்கீடு மதுக்கடைகளை மூடுதல் இதை பற்றி பல்வேறு அமைப்புகளுடைய கூட்டங்களை கூட்டுவார் அந்த கூட்டங்களிலே நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம் அதுபோன்று தான் அவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது அதில் குறிப்பாக வந்து பேசிய பாமகவினுடைய தலைவர் ஜி கே மணி அவர்கள் எங்களுடைய அமைப்பினுடைய துணைத் தலைவர் குணங்குடி அனிஃபா அவர்களிடம் இது பொதுவான ஒரு கூட்டம்தான் தருமபுரி கலவரத்தை பற்றி இதில் நாங்கள் பேசப்போவதில்லை என்று குறிப்பாக சொன்னார் அதற்கு பிறகுதான் எங்களுடைய துணைத் தலைவர் அனிஃபா அவர்கள் குணங்குடி அனிஃபா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார் அங்கே பல்வேறு வகையான கருத்துகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட போது அதையெல்லாம் கடுமையாக அவர் எதிர்த்தார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் எனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி கலவரங்கள் ஓரளவுக்கு அணைந்து போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்போது அப்பப்ப உதாரணமாக சமீபத்தில் பரமக்குடி ராமநாதபுரத்தில் நடைபெற்றது எல்லாம் ஒரு அபரேஷன்ஸ் ஒரு விதிவிலக்குகளாக நடைபெற்றதை தவிர முன்பு இருந்தது போல ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு நிலவரம் இல்லை அதனால எல்லா சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக அல்லது குறிப்பிட்ட இன மக்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்ந்து நிற்போம் என்று சொல்வது நிச்சயமாக தமிழகத்தின் சமூக நல்லிணக்கத்திற்கு உகந்ததல்ல அது ஒரு பொறுப்பான நடவடிக்கையாக நாங்கள் கருதவில்லை நடுநிலையர்கள் சொல்வது என்னவென்றால் பாமக என்ற ஒரு கட்சி ஒரு அழியும் நிலையில் இருக்கிறது அதை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய ஜாதி அமைப்புகளுக்கு ஜாதியை தூண்டுகின்ற வகையில் எப்படியும் தன்னுடைய கட்சியை மீண்டும் கொண்டு வந்துவிட முடியும் என்று நம்புகிறார் அதனால்தான் இது போன்ற பேச்சுகள் வருகிறது என்று சொல்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது சமீபத்தில் தருமபுரி சம்பவத்தை பின்னணியாக வைத்துதான் அவர் போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் அது அது அரசியலுக்காகவும் அவர் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது அவருடைய விருப்பம் அதை பற்றி நான் பெரிதாக எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அதைவிட மேன்மையானது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை தனிமைப்படுத்துவது அல்லது டார்கெட் பண்ணுவது இலக்காக வைத்து நடவடிக்கைகளை எடுப்பது நிச்சயமாக ஆரோக்கியமான அரசியலுக்கு வலிவாக்காது நீங்கள் வந்து கூடங்குளத்தில் அணு உலை வரக்கூடாது என்று பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறீர்கள் ஏன் நாங்கள் வந்து எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் உண்மையிலேயே தமிழக மக்களினுடைய குறிப்பாக தென் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை அவர்களுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் கூடங்குளத்தில் அணு உலை இருக்கக்கூடாது என்பதில் மிக வலிமையாக எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றோம் இந்த கூடங்குளம் அணு உலை ஜப்பா ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணு உலை அந்த அணு உலையை கையொப்பம் விட்ட அன்றைய யூஎஸ்எஸ்ஆர் எஸ் இப்போது ரஷ்யா என்று யுஎஸ்எஸ்ஆர் தான் பிரிந்து விட்டது அன்றைய யுஎஸ் தலைவராக இந்த மீகால் கோர்பச்சவ் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்றார்னா செர்னோபில் ரஷ்யாவில் எல்லாம் செர்னோபில் அணு உலையில் விபத்து ஏற்பட்டதுல இன்றைக்கு வரைக்கும் கிழக்கு ஐரோப்பாவில் பல லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அந்த கதிரியக்கம் ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த விஷத்தன்மை இன்னும் இருக்கின்றது மக்கள் அதிலிருந்து மீளவில்லை என்று சொல்கிறார் விபத்து ஏற்படாது விபத்து ஏற்படாது இது வந்து நவீன உலை என்று சொல்வதை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் வந்து விபத்து எதில் வேண்டுமென்றாலும் பல மிக பழமையான தொழில்நுட்பத்துடன் செயல்படுவதில் விபத்தே இல்லாமல் இருக்கும் புதிய தொழில்நுட்பம் வந்த அதுலேயும் விபத்து வருவதற்கான வழி இருக்கின்றது நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய அறிவு வெளிச்சத்தின் பிரதிபலிப்பாக ஒரு கருத்தை சொன்னார் விபத்து எல்லாத்துலேயும் தான் இருக்கு பிளைட்ல போனா விபத்து இருக்கு கப்பலில் போனா விபத்து இருக்கு நடந்து போனா விபத்துல இருக்கு யார் சொன்னது அப்துல் கலாம் என்ன அதே மாதிரி அணு உலையில விபத்துன்னு சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார் அதை பார்த்து நான் வந்து சிரிக்கத்தான் செய்கின்றேன் ஏனென்றால் விமான விபத்து ஏற்பட்டால் அதில் பயணம் செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் மாண்டு போகிறார்கள் சாலையில் நடக்கும்போது விபத்து ஏற்பட்டால் அந்த பாதசாரி மட்டும்தான் இறந்து போகின்றார் ஆனால் ஒரு அணு உலையில் விபத்து ஏற்பட்டால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல ஆயிரம் கிலோமீட்டரில வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் உயிரினங்கள் உள்பட உயிரினங்கள் உள்பட தவறான பிம்பம் தமிழக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ன பிம்பம்னா கூடங்குளம் அணு உலை ஏங்க தொடங்கினால் தமிழ்நாட்டில் மின்பற்றாக்குறை இல்லாமல் மின்மிகு மாநிலமாக தமிழ்நாடு வந்துவிடும் என்று ஒரு தவறான சித்திரத்தை கொடுக்கிறார்கள் இந்த கூடங்குளம் அணு உலை முதல் அழகுல இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நிறுவப்பட்ட திறன் வந்து ஆயிரம் மெகாவாட் இரண்டாவது அழகுல ஆயிரம் மெகாவாட் இப்போ முதல் அழகு தான் செயல்படுறாங்க முதல் அழகை எடுத்துக்கொள்வோம் இதை நான் என்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி எம்ஜி தேவசகாயம் நீண்ட காலமாக மின் மின்துறையில பெரிய அதிகாரியாக இருந்தவர் சொல்கிறார் கல்பாக்க அணு உலையில் இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில் நிறுவப்பட்ட திறனில் நாற்பது விழுக்காடு தான் மின் உற்பத்தி இருக்கின்றது இதுக்கு அறுபது விழுக்காடு வைத்துக்கொள்வோம் கொள்வோம் மெகாவாட் வரப்போது ஆறுநூறு மெகாவாட்டில் பாதி மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் முன்னூறு மெகாவாட் அறுபது மெகாவாட் டிரான்ஸ்மிஷன் லாஸ்லேயே போய்விடும் டிரான்ஸ்மிஷன் லாஸ் மற்றும் கூடங்குளம் டவுன்ஷிப்புக்கு மிஞ்சி போனால் இரநூத்தி இருபது மெகாவாட் வரப்போது சென்னை மாநகரத்தினுடைய பத்து விழுக்காடு தேவையை கூட இது நிறைவேற்றாது அப்படியே தமிழ் மத்திய அரசு தமிழ்நாடு மக்கள் மீது கரிசனம் கொண்டு முழுசா கூடங்குளத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னாலும் நமக்கு வரக்கூடிய ஐநூறு மெகாவாட்டை சாதாரண ஒரு நீர்நிலை மின்சாரத்திலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இவ்வளோ பெரிய பேராபத்து தேவையா இன்றைக்கு வரைக்கும் அந்த கழிவை எங்கே வைக்கப் போகின்றார்கள் என்பதற்கான பதில் மத்திய அரசாங்கத்திடமும் இல்லை அணுசக்தி கழகத்திடமும் இல்லை மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்களை கொன்று குவித்துவிட்டு இந்த மின்சாரம் தேவையில்லை என்பதற்காக தான் நாங்கள் திடமாக களத்திலே நிற்கிறோம் இதில் முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது அணு உலை கூடங்குளத்திலே அணுலை வேண்டாம் என்று மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்ற எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிற உதயகுமார் அவர்கள் மீது குற்றம் சுமத்தினார்கள் அதே போன்று தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்னவென்றால் வெளிநாடுகளில் இருந்து இவர்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது உண்மையில் வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை வைத்திருக்கிறார் அந்த அறிக்கையில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிர பத்து பத்து பானோன்னு இந்த மூன்று ஆண்டுகளில் சுமார் முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் அந்நிய நாட்டு பணம் நன்கொடை இந்தியாவில் உள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு வந்திருக்கின்றது என்ற ஒரு பட்டியலை சொல்லிவிட்டு அதில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் முதலாவதாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த அறிக்கையை நான் வந்து சவாலாக இந்த உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக சொல்லிக் கொள்கின்றேன் இந்த அறிக்கை இல்லாமல் இதே உள்துறை இணையமைச்சரோ அல்லது மத்திய அமைச்சரோ பப்ளிக்ல அதாவது பகிரங்கமாக வெளியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் பேட்டி அளித்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் மீது இழப்பீடு வழக்கை நாங்கள் தொடுத்து நீதிமன்றத்துக்கு வரவழைப்போம் காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு நயா பைசா கூட வெளிநாட்டு நிதி பெறவே இல்லை எந்த வெளிநாட்டு நிதியும் பெறுவது எங்களுடைய கொள்கையும் அல்ல கூடங்குளம் அணு உலை போராட்டத்துக்கு நாங்க வந்து பணம் கொடுத்துருக்கின்றோமா பணம் கொடுத்திருந்தா எவ்வளவு யாருக்கு கொடுத்தோம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டட்டும் அதை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கின்றது குற்றம் சுமத்திருக்கிறார்கள் ஆதாரம் காட்டப்பட்டதா ஆதாரம் எந்த ஆதாரமும் இல்லை எங்கள் மீது மட்டுமல்ல உதயகுமாருக்கு கோடிக்கணக்கெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க எங்க உதயகுமார் வாங்கினாருங்கிறதுக்கு இதுவரைக்கும் ஆதாரம் இருக்கா அல்லது தூத்துக்குடி டயாசிஸ் கொடுக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுக்கு எங்கிருந்து வந்து எப்படி அணுவுல எதிர்ப்பு கொடுத்தார்கள் என்பதற்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாரம் கொடுத்துருக்குறாங்களா சாதாரண மீன்பிடி தொழிலாளர்களுடைய அவர்களுடைய வருவாயை வைத்துக்கொண்டு இந்த போராட்டம் என்னன்னா இந்த பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் கூட்டம் சேர்க்கறதுக்கு பணத்தை கொண்டு வந்து தான் கூட்டத்தை சேர்க்குறாங்க என் சகோதரன் உதயகுமாரும் புஷ்பராயனும் எந்த எந்தவிதமான காசும் செலவழிக்காமல் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள் சுதந்திர இந்தியாவில் ஓராண்டுக்கு மேலாக தொடர்ச்சியாக நிலை குலையாமல் நடக்கக்கூடிய போராட்டம் வந்து கூடங்குளம் அணுவலை போராட்டம் இல்லை ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் பலமுறை கூடங்குளத்திற்கு சென்றிருக்கின்றேன் சில கூடங்குளத்துக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போகிறோம் கூடங்குளம் கிராமத்திற்கு இந்தியாவில் இருக்கிறோமா அல்லது பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் இருக்கின்றோமா என்று சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு எங்கேயும் போலீஸ் மக்கள் நடமாட்டத்தை பார்க்க முடியவில்லை என்னுடன் வந்த ஒரு செய்தியாளர் இடிந்தகரையில் ஒரு மூதாட்டியிடம் பேசுகின்றார் ஏமா அந்த கூடங்குளம் அணுகலைக்கு எதிராக நீங்கள் ஏன் போராடுறீங்க தம்பி நீ மெட்ராஸ்லேருந்து வந்திருக்க உனக்கு ஒன்றும் தெரியாது இப்படி உட்காருன்னு சொல்லி இந்த யூரியத்தை கண்டுபிடிச்சவங்க யாரும் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டு மேரி குயின் சொல்ல மேரி குயின் எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா கேன்சரால செத்தாங்க ஏன் கேன்சர் வந்துச்சு இந்த யூரானியத்தினுடைய பாதிப்பினால எங்களை போய் இது இங்கே வாழ சொல்றாங்களே இதை நியாயமாண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அணு உலையை பற்றி மிகத் தெளிவாக அந்த கிராமத்து மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் காரசாரமாக சென்று கொண்டிருக்கும் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்த விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும் நேர்களே இன்றைய அரசியல் நிலவரம் குறித்த விவாதம் தொடர்கிறது உங்களுடைய தொகுதி ராமநாதபுரம் தொகுதி கடற்கரையோரம் சார்ந்தது தமிழக மீனவர்கள் பெரும்பாலும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் இதற்கு மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தமிழக மக்கள் நினைக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என் தொகுதியை சேர்ந்த நம்முடைய மீனவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுவதற்கும் அவர்கள் வலைகள் கொள்ளையடிக்கப்படுவதற்கும் படகுகள் டேமேஜ் ஆக்கப்படுவதற்கும் இந்த சித்திரவதை தொடர்வதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கு இதுல மிகவும் வேதனையான விஷயம் என்னன்னா கோஸ்ட் கார்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க கடலோர காவல்படை இவங்க நம்ம மீனவர்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக இலங்கைக்காரங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க நம்ம மீனவர்களை துன் இந்த கோஸ்ட் கார்டும் முக்கிய பங்கு வகிக்கின்றது நம்முடைய மீனவர்களுடைய நலனை பாதுகாப்பதில் கார்டு தவறிவிட்டது என்பதும் உண்மை ஐந்து மீனவர்கள் தங்கச்சி மடத்தை சேர்ந்தவர்கள் ஓராண்டுக்கு மேலாக அதாவது அவர்கள் வந்து போதை பொருள் கடத்தினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு பொய்யான குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை சிறையில் இருக்காங்க இவர்கள் மீதான குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்பது தெரிய வந்துவிட்டது இதற்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் பலமுறை முயற்சி செய்திருக்கிறேன் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் வெளிவகாரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன் இது மட்டுமல்லாமல் இலங்கையில நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய ரவு ஃபக்கீம் அவர்களை தொடர்பு கொண்டு எங்கள் நாட்டில் இருந்து ஐந்து மீனவர்கள் போயிருக்காங்க இவர்கள் தொடர்பாக நிரபராதி மீனவர் அமைப்பை சேர்ந்த திரு அருளானந்தம் அவர்கள் வருகிறார் அவருக்கு எல்லா வகையான உதவிகள் செய்யுங்க என்று இப்படி பல முயற்சிகள் செய்திருக்கின்றேன் அந்த தொகுதி மக்கள் நேரடியாக தொகுதி மக்கள் சிலர் நேரடியாக பிரதமரை சந்தித்து மனுவும் கொடுத்து விட்டார்கள் ஒரு சுண்டக்கா நாடு இலங்கை நம்மை நம்பி நிற்கக்கூடிய நாடு அவர்களை மிரட்டி நம்ம மீனவர்களை இந்த ஐந்து மீனவர்களை மீட்பது ஒரு பக்கம் இந்த எங்கள் மீனவர்கள் மீது நீ கை வைத்தால் நாங்கள் எச்சரிக்கை செய்கின்றோம் நீ இருக்கிற இடமே தெரியாது என்று ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு முதுகெலும்பு இந்திய பிரதமருக்கு இல்லாதது தமிழக மீனவர்களை தமிழர்களை இந்த மத்திய அரசு ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கின்றது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது மட்டும் அல்லாமல் எங்கள் நம்ம ராமநாதபுரம் தொகுதி மீனவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பிழைப்புக்காக போனால் அங்கேயும் பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க அதில் மிக முக்கியமானது துபாயில் என்னுடைய தொகுதியை சேர்ந்த சிலர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் மீன் பிடித்து கொண்டு இருக்கும்போது அமெரிக்க போர்க்கொப்பல் பகிரங்கமாக சுட்டு பது கொலையானார் ஒருவர் மற்றவர்கள் காயமடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இவர்களுக்கு உரிய இழப்பீட்டை அமெரிக்க அரசாங்கத்திடம் பெற்று தருவதற்கு இந்திய அரசாங்கம் இதுவரை எதுவும் செய்யவில்லை ரகசியமாக தமிழக அரசாங்கத்தினுடைய உதவியுடன் அமெரிக்காவினுடைய தூதரக அதிகாரி பத்திரிகையாளர்கள்லாம் கண்ணம் மறைச்சிட்டு ஏதோ ஒரு ஐம்பதாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க எதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மீனவன் காயப்பட்ட தமிழ்நாடு அரசு ஐம்பதாயிரம் கொடுக்குது ஆனால் நான் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன் இறந்த குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கேன் இது அமெரிக்காவுடைய பார்வையில் இது சரியான இழப்பீடு அல்ல பல கோடி ரூபாய் நம்ம இழப்பீடு வாங்கணும் அதுக்கு தமிழக அரசு இதுவரை என்ன செஞ்சிருக்கிறது மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கா எதுவும் தான் இதெல்லாம் நான் வந்து அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருங்கிற அடிப்படையில் அவர்களுடைய உள்ள குமரர்களை உங்களுக்கு முன்னால் கொட்டி கொண்டிருக்கின்றேன் இப்படி அதே போல் ஒரு பாம்பனை சேர்ந்த ஒரு மீனவர் ஒரு சிறுவர் சில மாதங்களுக்கு முன்பு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய இந்திய கோஸ்ட் கார்டினால் அடித்து இறந்து போகின்றார் அவன் அடித்தவர் யார் யார் அந்த குற்றவாளி நேவியினால் அதாவது இந்திய கடற்படையினரால் ஒரு காட்வின் காட்வின் என்ற பாமனை சேர்ந்த ஒரு சிறுவர் பிளஸ் டூ பரிட்சை எழுத எழுதக்கூடிய தருவாயில் கொல்லப்படுகிறார் இதுவரைக்கும் யார் அந்த குற்றவாளி ராணுவ தப்பித்து விடலாமோ சென்னையில் ஐலாண்ட் கிரவுண்ட் பக்கத்தில் ஒரு ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒரு சிறுவனை சுட்டதற்காக வேண்டி கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார் மீனவர்கள் உயிர் என்றால் கேவலமா இதுவரைக்கும் அந்த கால் என்ற அந்த சிறுவனை கொன்றது யார் என்பதை மத்திய அரசாங்கம் தெரிவிக்கல தமிழக அரசு இது விஷயமாக என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதும் தெரியவில்லை பஞ்சாபிலே ஒரு சீக்கியர் வெளிநாடுகளில் இங்கிலாந்திலே வந்து ஒரு தலப்பகை அவருடைய டர்பன் இந்த தலப்பாகை கட்டக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவருடைய பாரம்பரியம் அதை காக்க வேண்டும் கட்டப்பட வேண்டும் என்று உடனடியாக உத்தரவிடுகிறது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு இறங்குகிறது அந்த அழுத்தத்தை அந்த பஞ்சாப் மாநிலம் கொடுக்கிறது பஞ்சாப் மாநில அரசு கொடுத்துருக்கிறது அனைத்து கட்சிகளும் அதே இந்த நடவடிக்கைகளை தமிழக அரசு தமிழகத்தில் ஆண்டு ஆண்ட திமுகவும் ஆளுகின்ற அதிமுகவும் ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை மிக அருமையான ஒரு கேள்வி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கூட உங்கள் முன்னுரையில் குறிப்பிட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக பல கோடி ரூபாய் பொருள் சேதம் பொருள் சேதம் பொருள் சேதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உயிரிழப்பு காயம் இது தொடர்பாக தமிழக காவல்துறை வந்து எஃப்ஐஆர் காவல் நிலையத்தில் புகார் போடப்பட்டிருக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பைல் செய்யப்படுகிறது என்றால் அந்த குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா திமுக தான் இந்த கொலைகள் நடைபெற்றதெல்லாம் ஐநூத்தி எழுபது பேர் நடைபெற்றதெல்லாம் அந்த ஆட்சி அதுக்கு முன்னாடி உள்ளதுதான் இந்த ஆட்சி வந்த பிறகு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது நல்ல இது இதுவரைக்கும் எந்த கொலையும் நடைபெறவில்லை ஆனால் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா இப்படி படுகொலை நடந்திருக்கின்றது நான் சொன்ன மாதிரி மேடைம் சட்டப்படி கடல் சார்ந்த சட்டப்படி கைது அத்துமீறி வந்தார்கள் என்றால் கைது செய்வதற்கு ஒரு அரசு உரிமை இருக்கின்றதை தவிர அவர்களை அடித்து துன்புறுத்துவதற்கோ அல்லது கொலை செய்வதற்கோ எந்த அரசாங்கத்திற்கும் இல்லை இல்லைன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான்காரன் சுட்டுத் தள்ளியிருப்பானா ஏன் சுடமானங்கிறான் அவ இந்த இலங்கைக்காரன் சுட்டுத் தள்ளியிருக்கான்ல இவர்கள் யார் இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து உங்களுக்கு முடியாவிட்டால் இன்டர்நேஷ்னல் ஐ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவர்கள் அனைவரையும் அங்க கொண்டு போய் நிறுத்தினா இந்த இலங்கையினுடைய இந்த ரவுடித்தனத்திற்கு நாம் முடிவு கட்ட முடியும் அந்த திராணி ஏன் மத்திய அரசுக்கு இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு அது எந்த திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் ஏன் இல்லைங்கிறது நாம் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது தமிழகத்தில் இப்போதைக்கு மிகப்பெரிய அனைத்து தரப்பு மக்களையும் வாட்டி வதைக்கின்ற பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது உண்மையில் தற்போது இருக்கின்ற மின்சாரத்தை வைத்து எப்படி மிகப்பெரிய அளவில் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதை பற்றி உங்களுடைய கருத்து இருக்குது அதாவது மின்சாரம் எந்த அளவுக்கு நாம் சேமிக்கின்றோமோ அது மின்சாரம் உற்பத்திக்கு நிகரான நிகரானது என்று என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை இன்னைக்கு வந்து நான் தமிழக சட்டப்பேரவையிலேயே பல கருத்துக்களை இது தொடர்பாக எடுத்துரைத்திருக்கிறேன் முதல்ல தமிழ்நாட்டில் எங்கேயுமே குண்டு பல்புகள் இருக்கக்கூடாது எல்லாம் வந்து சிஎஃப்எல் பல்புகளாக அதாவது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குச்சி பல்புகளாக மாற்றப்பட வேண்டும் கேரளாவில் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்கின்றது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் அந்த திட்டத்தின்படி இந்த குச்சி ப குண்டு பல்புகள் பதிலாக அரசாங்கமே குச்சி பல்புகளை கொடுக்கின்றது இதன் மூலமாக கார்பன் கிரெடிட் என்று சொல்லக்கூடிய கரிம வள வரவு கிடைக்கின்றது அது சர்வதேச நாடுகளிலிருந்து நமக்கு அதுக்கு அந்த கேரளா அரசு எவ்வளோ செலவழிச்சாங்களோ அந்த அளவு கிடைத்து இந்த திட்டம் தமிழ்நாட்டில் சென்ற திமுக ஆட்சியில் பரிச்சாத்தமாக சிதம்பரத்தில் மட்டும் ஆரம்பிச்சாங்க சிதம்பரத்தில் ஒரு நூறு பல்புகளை கொடுத்துட்டு அதோட அந்த திட்டத்தை வந்து கிடப்பில் போட்டு விட்டார்கள் அவர்கள் கேரள அரசாங்கம் செய்தது மாதிரி தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடுகள் வீடுகள்லேயும் இந்த குண்டு பல்புகள் பதிலாக சிஎஃப்எல் பல்புகளை கொடுத்திருந்தால் மாலை நேரத்தில் குறைந்தபட்சம் ஐநூறு மெகாவாட்டை நாம் வந்து என்ன செஞ்சிருக்க முடியும் அதே அதேபோல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் மிக சொற்பமாக தான் அவர்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கின்றோம் என்றெல்லாம் சட்டமன்றத்தில் சொன்னாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த மெமோரேண்டம் எம்ஓயின் அடிப்படையில் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை பல ஆயிரம் மெகாவாட்ஸ் கொடுக்கறாங்க ஆனால் நம்ம கிராமப்புறங்களில் பாய் முடையிறவங்க நெசவு நெசவாளர்கள் சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய குடிசை தொழில்களில் சிறிய பொருட்கள் மெழுகுவர்த்தி உள்பட இப்படி பல பொருட்களை தயாரிக்கக்கூடியவங்க இவர்களுக்கெல்லாம் மின்சாரம் இல்லாத ஒரு நிலையில் அவர்களெல்லாம் இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு எங்கே சொல்வது என்று தலையை பீத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இப்போ புதுசாக அந்த திட்டம் வரப்போகிறது இந்த திட்டம் வரப்போகின்றது என்பது ஒரு பக்கம் இருக்க மிக கடிம கடுமையாக இந்த மின்சார சேமிப்பை பற்றியான விதிமுறைகளை ஏற்படுத்தி அரசாங்கம் வந்து அதை நடைமுறைப்படுத்தினால் இந்த நாலாயிரம் மெகாவாட்டு பற்றாக்குறையை நிச்சயமாக ஒரு ஆயிரம் மெகாவாட்டாக நாம் குறைச்சிக்க முடியும் தற்போது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவம் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு அது தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன இந்தியாவை மீண்டும் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் வந்து பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அதை விட பன்மடங்கு அதிகமான பணம் வந்து வாழ்மாற்றம் இருக்கின்றது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய விவசாயம் பெருகும் நம்ம நாட்டில் வந்து நிறைய விவசாய பொருட்களை வைப்பதற்கான அந்த ஸ்டோரேஜ்கள் அதாவது கிட்டங்கிகள் குளிரூட்டப்பட்ட கிட்டங்கிகள்லாம் கிடைக்கும் விவசாயிகள் வாழ்வா வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதை பற்றி ஐஓஓ ஐஓவா என்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஆய்வு செய்து மெக்சிகோவில் இந்த சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை பற்றியான அவருடைய ஆய்வில் நாற்பத்தைந்து விழுக்காடு சில்லறை வியாபாரிகள் மெக்சிகோவில் வேலை இல்லாமல் சென்றுவிட்டார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்கின்றார் தமிழகத்தில் தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது வழக்குகள் போட்டுக்கொண்டிருக்கு தற்போதைய ஆளுமரசு குறிப்பாக தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேமுதிக தலைவர் வந்து வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பார்வையில் இது பற்றி கருத்து சொல்லும் இது ஒரு ஜனநாயக ஆரோக்கியமான ஜனநாயக அரசியல் அல்ல ஒரு ஜனநாயக நாட்டிலே நிச்சயமாக பேச்சுரிமை இருக்கின்றது அந்த பேச்சுரிமையை பயன்படுத்தி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அதுவும் தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவரும் மற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கருத்துக்களை சொல்கின்றார்கள் என்றால் அதற்கு எதிரான கருத்துக்களை சொல்வதற்கு மற்றவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது அதே இடத்துல இன்னொரு மேடை போருங்க அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா மறுநாள் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அதை விட்டுட்டு இப்படி வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று இதை செய்தியாக பதிவு செய்யக்கூடிய செய்தியாளர்கள் மீது வழக்கு போடுவது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலினுடைய நெறிமுறையாக இருக்காது தமிழக அரசு இந்த போக்கை கைவிட வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு உங்களுடைய தொகுதிக்காக நீங்கள் ஆற்றிய பணிகள் குறித்து சொல்ல முடியுமா தொகுதிக்காக நான் நிறைய பணிகளை செய்திருக்கின்றேன் அதிகமான காலங்கள் தொகுதிகளில் இருக்கின்றேன் போல் சென்னையில் வந்து பல்வேறு துறை அதிகாரிகளையும் சந்திக்கக்கூடிய பணிகள் இருக்கின்றது எங்கள் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரையும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா குப்பை பிரச்சனை என்னுடைய தொகுதியில் மூன்று நகராட்சிகள் இருக்கின்றது ராமநாதபுரம் அதே போல் கீழக்கரை அதே போல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய இடம் ஆனால் அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கே ராமேஸ்வரத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டை பற்றியான ஒரு நல்ல எண்ணத்துடன் போக மாட்டார்கள் ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் குப்பை இதற்கு காரணம் என்னவென்றால் ராமேஸ்வரமும் கீழக்கரையும் பேரூராட்சியாக இருந்தபோது துப்புரவு பணியாளர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ நகராட்சி ஆன பிறகும் இன்னும் அந்த நிலை தான் இது குறித்து கூட முதலமைச்சர் அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் அதே மாதிரி மீன்துறை சார்ந்த ஒரு தொழில் உற்பத்தி ஏற்படுத்துவதற்காக அதாவது ஒரு தொழில் வளத்தை ஏற்படுத்துவதற்காக ஃபிக்கி போன்ற அமைப்பு சார்ந்த தலைவர்களுடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் மொத்தத்தில் இந்த ஐந்து ஆண்டு முடிவடையும் போது ராமநாதபுரம் தொகுதி நல்ல சிறப்பான வளம் கொளிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா அதை தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு செய்தி அரங்கத்திற்கு வந்திருந்து பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் உங்களுக்கும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் இந்த வாய்ப்பை தந்தமைக்காக என்னுடைய அதே போல நம்முடைய கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சி நேர்களே தற்போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜவஹர்ல்லா அவர்களிடம் பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொண்டும் மீண்டும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்